श्रीराम राम रामे रमे रामे मनोरमे पोक्किशमान इप्पुत्तकत्ते ओव्वोरु तलैमुरैयिनरुम पडित्तु अदन नन्मयै पेर वेंडुम रामे रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम राम नाम वरानने आयिरम नामंगल आयिरम कदैगल उंगलुक्कुम उंगल संददिक्कुम इन्रे उंगल प्रतिगले वांगिकोंडु नर्पयने पेट्टु अनुभवियुंगल। आधारनिलयोधाता पुष्पहासः प्रजागरः ऊर्ध्वगः सत्पथाचारः प्राणदः प्रणवः पणः कवसम कनेक्ट नेयर்களுக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 957வது திருநாமம் பிரணவஹ என்பது கம்பராமாயணம் கிட்கிந்தை காண்டம் நட்புக்கோட் படலம் என்ற படலம் ஹனுமான் சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பை ஏற்படுத்தி வைக்கிறார் ரிஷ்யமூக மலையில் முதன் முதலாக ராமனும் சுக்ரீவனும் சந்திக்கிறார்கள் அப்போ ரெண்டு பேரும் தங்கள் கதைகளை சொல்லிக் கொள்கிறார்கள் அப்போ ராமன் சுக்ரீவனுடைய கையை பிடிச்சு சொல்றானா கம்பருடைய அழகான பாடல் கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம் நானா ராமன் சுக்ரீவனை பார்த்து இந்த காட்சியை நன்றாக கவனியுங்கள் ஆச்சாரியர்கள் இதை ரொம்ப ரசிப்பார் ராமன் சுக்ரீவனோட கையை பிடிச்சிட்டு கையறு துயரம் நின்னால் கடப்பது கருதி வந்தோம் நான் ரொம்ப கஷ்டம் துயரத்தில் இருக்கேன் சுக்ரீவா நீ பார்த்து என் கஷ்டத்தை போக்கினாலே ஒழிய எனக்கு வேற கதியே கிடையாது சுக்ரீவா உன்னை நம்பி நான் வந்திருக்கேன்னு சுக்ரீவன் கையை பற்றி கொண்டானா ராமபிரான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இது நன்னாவா இருக்கு சுக்ரீவன் கையை போய் ராமன் பிடிக்கிறதா அப்படின்னா இதற்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு ராமன் தனக்கு ஏதோ வருத்தம் நான் ரொம்ப துயரத்தில் இருக்கேன் சுக்ரீவா உன்னால தான் தீரணும்னா இல்லையா ராமனுக்கு என்ன துயரம் சீதையை இழந்தது துயரமானா பெருமாள் தாயார் என்னைக்கும் அவளுக்குள்ள சேர்ந்து தான் இருக்கா அதனால வந்து சீதை பிரிந்தாள் என்பதெல்லாம் பெருமாள் தாயாரும் செய்யும் அவதார லீலைன்னு தான் நாம் பார்க்கணுமே ஒழிய மற்றபடி அதை ஒரு துயரம்னு கருத தேவையில்லை அப்போ ராமனுக்கு துயரம் என்பது என்ன அப்படின்னா இங்கே ஆச்சாரியர்கள் எப்படி ரசித்து சொல்கிறாங்கிறத பார்ப்போம் இதை பற்றின விசாரங்கள் நிறையா உண்டு இந்த கான்டெக்ஸ்டுக்கானதை மட்டும் நாம் பார்ப்போம் பெருமாள் எப்போ வருத்தப்படுவாராம் ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த உலகியல் வாழ்க்கை தான் எல்லாம் உண்டியே உடையேன்னு சொல்லி இப்படியே உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா பெருமாள் வருத்தப்படுவாராம் அடடா ஏண்டா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இப்படியே உலகியல் வாழ்க்கையினே வாழ்ந்துட்டுருக்காளே இங்கே இப்படி கஷ்டப்படுறாளே அதாவது பக்தன் துன்புறுவதை பார்த்தால் பகவான் கஷ்டப்படுறான் இப்போ இவனை காப்பாற்றணும்னா அந்த பக்தன் பெருமாளே கத்தின்னு சரணாகதி பண்ணிவிட்டு அவர் காப்பாற்ற தயாராக இருக்கார் ஏன்னா அது ஒரு சாஸ்திர விதின்னு வச்சுருக்கார் இல்லையா என் திருவடியில் சரணாகதி பண்ணட்டும் பண்ணிட்டா நான் காப்பாற்றுகிறேன் என்று பகவான் ஒரு வரையறை வைத்திருக்கிறார் ஆனால் அதையும் அவன் பின்பற்ற மாட்டேங்கிறான் சரணாகதி பண்ண மாட்டேங்கிறான் ஆச்சாரியர்கள் எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் ஆச்சாரிய உபதேசத்தையும் கேட்க மாட்டேங்கிறான் இந்த நிலையில் இருக்கும் ஒரு ஜீவாத்மாவுக்கு எப்படித்தான் அனுகிரகம் பண்ணுறதுன்னு பெருமாள் வருத்தப்படுறாராம் அப்போ அவருக்கு வருத்தம் என்னன்னா சீதையை பிரிந்தது அது இல்லை இப்போ சுக்ரீவன் கஷ்டப்பட்டுருக்கான் இல்லையா இந்த சுக்ரீவன் எங்கிட்ட சரணாகதி பண்ணாலாவது நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அத்தையும் பண்ண மாட்டேங்கிறானே அப்போ பக்தன் வருந்துவதை பார்த்து பகவான் வருந்துகிறான் சுக்ரீவன் தன்னுடைய மனைவியை இழந்து ராஜ்யத்தை இழந்து கஷ்டத்தில் இருக்கான் அவன் கஷ்டத்தை பார்த்து பெருமாள் கஷ்டப்படுறாரான் ஐயோ இப்படி சுக்ரீவன் கஷ்டத்தில் இருக்கானே ஒரு கதை சொன்னான் நான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒருத்தன் ஒரு மரக்கிளையில் தொங்கி கொண்டு இருக்கிறான் கிளை முறிஞ்சு விழப்போகிறது வைகுண்டத்தில் பெருமாளும் தாயாரும் பேசிட்டாளாம் நீ காப்பாத்துறியா நான் காப்பாற்றட்டுமான்னு அப்போது பெருமாள் சொன்னாரான் மகாலட்சுமி அவன் அம்மானு கத்தின்னு விழுந்தான்னா நீ காப்பாத்து அப்பான்னு கத்தின்னு விழுந்தானா நான் காப்பாத்துறேன்னார் இந்த மகானுபாவம் அம்மானும் கத்தலை அப்பானும் கத்தலை ஐயோனு கத்தின்னு விழுந்தானான் அப்போ அவனை யார் போய் காப்பாத்துறது அங்கே எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி தான் பலரும் நாம் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல மாட்டேங்கிறோம் திருவடியை நோக்கி போக மாட்டேங்கிறோம் இதை பார்த்து பகவான் வருத்தப்படுறாராம் அதனால என்ன பண்ணாராம் இந்த சுக்ரீவனுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்போ தான் பெருமாளுக்கு கஷ்டம் போன மாதிரி இவன் கஷ்டத்தை போக்க என்ன வழின்னு ராமர் யோசிச்சாரான் இவனா சரணாகதி பண்ண மாட்டேங்கிறான் சரணாகதி எப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியலை அதனால ராமன் என்ன பண்ணாராம் நேராக போய் சுக்ரீவன் கையை பிடிச்சிட்டு சுக்ரீவா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்டா உன்னை விட்டா என் கஷ்டத்தை போக்க வேற யாருமே கிடையாது கொஞ்சம் பார்த்து என் மனைவியை நீ தான் மீட்டு கொடுக்கணும்னார் சுக்ரீவன் பார்த்தான் எவ்வளோ பெரியவர் ராமபிரான் அவர் வந்து நம்ம கையை பிடிச்சி
உன் உதவியால் தான் நடக்கணுங்கிறார். சுக்ரீவம் பார்த்தான், ராமன் திருவடியில் விழுந்தானா, சுவாமி நீங்களே கஷ்டங்கிறேள், அடியன் உங்களை விட கஷ்டத்தில் இருக்கேன், என்னை என் ராஜ்யத்தை அண்ணன் வாலி அபகரித்தான், என் மனைவியையும் அண்ணன் வாலி அபகரித்தான், நானும் கஷ்ட நிலையில் இருக்கேன், நீங்கள் தான் காப்பாற்றணும், முரணுடை தடக்கை ஓச்சி முன்னவன் பின் வந்தேனை இருள்நிலை புறத்தின் காரும் உலகெங்கும் தொடர விக்குன்று அரணுடைத்தாகி உய்ந்தேன் ஆறுயிர் துறக்கலாற்றேன் சரண் உனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தர்மம் என்றான். இப்போ சுக்ரீவன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணிட்டானான். அப்போ இந்த காட்சி எப்படின்னா, சுக்ரீவன் தான் நியாயப்படி ராமன்ட்ட சரணாகதி பண்ணியிருக்கணும், அவன் பண்ணினா பெருமாள் ஏற்று அனுகிரகம் பண்ணிடுவார். ஆனா ஜீவாத்மா கிட்ட இந்த ஈகோ அகங்காரம்னு ஒன்று இருக்கு, அவ்வளவு ஈஸியா பகவான் திருவடியில சரணாகதி பண்ண மாட்டேங்கிறான். அதனால பெருமாள் பார்த்தார், நீயா வந்து என் திருவடியில விழமாட்ட சரணாகதி பண்ண மாட்டேன், பரவாயில்ல எப்படி சரணாகதி பண்ணணும் நான் பண்ணி காட்டுறேன்னு அவரே வந்து பண்ணி காமிச்சு விட்றாரு. அதை பார்த்ததும் இவன் என்ன பண்ணுறான், அடடா அவ்வளோ பெரிய மனுஷனே விழறார்னா, அப்போ நாம் அகங்காரத்தை விடுவதில் தப்பே இல்லைன்னு இவன் விழுந்துடுறான். அப்போது எப்படி நம்முடைய பெரியோர்கள்லாம் அவா பெருமாளை சேவித்து இப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகிறார்கள். பெரியோர்கள் நம்முடைய இல்லத்திலே பூஜை செய்து இது போல நீயும் பூஜை செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார்கள். பெரியோர்கள் பாசுரங்கள் தினந்தோறும் சொல்லி நீ இப்படி சொல்லணும்னு நமக்கு உணர்த்தரா. இதற்கெல்லாம் முன்னோடி யாருன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு பெருமாள் தானே முதல் ஆச்சாரியன். அதனால இப்போ அவர் சரணாகதி பண்ணதுனால குறைஞ்சு போயிட போகிறது இல்லை. அதனால தான் ராமாயணத்திலேயே சுக்ரீவ சரணாகதிங்கிறது ரொம்ப வசதி. ஏன்னா தொடக்கத்தில் ராமன் சுக்ரீவன்ட்ட சரணாகதி செய்வது போல் இருக்கும், ஆனால் அல்டிமேட்டாக என்னாகும்னா சுக்ரீவன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணிடுவான். அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார், சுக்ரீவன்ட்ட தாம் போய் சரணாகதி பண்ணுவது போல் பண்ணி சரணாகதி பண்ணா தப்பிக்கலாங்கிறத புரிய வச்சு சுக்ரீவனை தன் திருவடியில் சரணாகதி பண்ணும்படி பண்ணினார். அப்படி பக்தன் சரணாகதி பண்ணினான்னா அவன் கஷ்டத்தை போக்கி அந்த பக்தன் மகிழ்வதை பார்த்து தான் மகிழ்கிறான். ஏன்னா பெருமாள் தன் காலில் எல்லாரையும் விழ வைக்கிறார், வணங்க வைக்கிறார்னா தான் சந்தோஷமா இருக்கத்தான் பண்றாருன்னு கூட அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம கஷ்டத்தை போக்கணும் தான் அவர் காத்துட்டு இருக்கார். அப்போ இந்த மாதிரி சரணாகதி பண்ண வைத்து அவன் கஷ்டத்தை போக்கி, அப்ப சரணாகதியே பண்ணாம போக்கிடலாமேனா அப்போ எல்லாருக்கும் உடனே மோட்சம் கொடுக்கலாம், அப்போ யார் வேணால் என்ன தப்பு வேணாலும் பண்ணலான்னு ஆகிடும் இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு செக் வைக்கணும், சரணாகதின்னு பண்ணு உன்னை ரட்சிக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு சாஸ்திர விதினா அந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு உலகமும் இயங்கும். நான் எல்லாரையும் காப்பாற்றுறேன்னா அவரவர் இஷ்டத்துக்கு இயங்குவா இல்லையா, இதை பற்றின விசாரங்கள் எல்லாம் பிரம்மசூத்திரங்கள் இருக்கின்றன, ஃபர்தர் ரெஃபரன்ஸ் நீங்கள் பிரம்மசூத்திரங்களை பார்த்து கொள்ளலாம். ஆகையினால பெருமாள் அதுக்குன்னு சரணாகதின்னு ஒரு வரையறை, அந்த சரணாகதி பண்ணுறதையும் அவரே பண்ணி காட்டி நம்மை பண்ண வைத்து நம் கஷ்டங்களை போக்குகிறார். அதனால தான் பிரணவகான்னு அழைக்கப்படுகிறார். பிரணவகா 957வது திருநாமம். இதற்கு பராசர பட்டருடைய விளக்கம் பாருங்கள், மாம் நமஸ்குரு இதி ஸ்வசரணாரவிந்தயோகோ தான் பிரணமயதி இதி பிரணவகா. பிரணமயதி இதி பிரணவகா, அதாவது தன்னை வணங்க செய்பவர்னு அர்த்தம். நாம் பகவானை வணங்காமல் அகங்காரத்தோடு இருக்கோம், பகவான் என்ன பண்ணுறான்னா நாம் தலையை தாழ்த்தி பகவானை நாம் வணங்கும்படி அவனே செய்கிறான். இப்படி நாம் அவனை வணங்கும்படியாக செய்வதாலே தன்னை வணங்க வைப்பவர் பிரணவகா. அதுக்கு சிறந்த உதாரணம் சுக்ரீவ சரணாகதி தான். அவனா வந்து விழமாட்டான், அதனால இவன் போய் உதவி கேட்பது போல போகவும் அவரே உதவி கேட்கிறார்னா நாமெல்லாம் ஈகோன்னு ஒன்று வச்சுக்கலாமா, தூக்கி போட்டு ராமன் திருவடியில் விழுந்தான் இல்லையா, அப்படி நம்மை அவன் திருவடிகளில் விழ வைப்பவர். ஏன்னா விழுந்தாதான் நம்ம கஷ்டத்தை போக்கிட்டு நம்மையும் மகிழ்வித்து அவரும் மகிழ முடியும். அதனால் அனைவரையும் தன் திருவடியில் வணங்க வைப்பவர் பிரணவகா. பிரணவகானா ஓம்காரம்னு ஒரு அர்த்தம் உண்டே, பிரணவம்னு ஓம்காரத்தை சொல்கிறோமேனா பராசர பட்டர் சாதிச்சுட்டார், பிரணவேன ஈத்ருஷ சம்பந்தம் உத்போத்தியன்டார். அந்த ஓம்காரமாகிய பிரணவமே அதைத்தான் சொல்றதுன்னார். ஏன்னா கமெண்ட்ல யாராவது கேட்கலாம் இல்லையா, பிரணவம்னா ஓம்காரம்னு அர்த்தம் சொல்லணும், தன்னை வணங்க வைப்பவர்னு மாத்தி அர்த்தம் சொல்லிட்டீங்களே, நாங்கள் புரிந்து கொண்ட அர்த்தம் தானே சரி, நீங்கள் ஏன் தப்பாக சொன்னீங்கன்னு கேட்கலாம் இல்லையா. பராசர பட்டர் அதை கணித்து என்ன சொல்லிட்டார்னா, பிரணவமே இதைத்தான் சொல்கிறது. பிரணவத்தை ஆ ஊ மா என்று பிரிப்பார்கள். ஆனா பரமாத்மா, மானா ஜீவாத்மா, ஊ என்பது அந்த பரமாத்மாவுக்கே அடிமை தொண்டன் ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவை மட்டுமே ஜீவாத்மா வணங்கணுங்கிறத தான் ஊ சொல்கிறது. அப்போ ஆனா பரமாத்மா, மானா ஜீவாத்மா, ஊங்கிறது அந்த பரமாத்மாவை மட்டுமே இந்த ஜீவாத்மா வணங்க வேண்டும்னு சொல்கிறது. அப்போ ஆவுமாவும் அதைத்தான் சொல்கிறது. அதனால் எல்லோரையும் தன்னை வணங்க வைப்பவர் பிரணவகா. 957வது திருநாமம்.
நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பிரணவாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் பகவானை எப்போதும் வணங்கக்கூடிய பாக்கியத்தை அவனே தருவான். ஏன்னா அவன் அருள் இருந்தால்தான் அவனை வழிபட முடியும். அதுவும் அவனது இன்னொருளேன்னு நம்மாழ்வார் பாடினார். அதனால அவனை வணங்க அவனே அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்தித்து பிரணவாய நமஹா என்று தினமும் சொல்வோம். நன்றி, வணக்கம்.